இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த பொருள் தொலைஞ்சிருச்சு, இந்த பொருள் தொலைஞ்சிருச்சு, எனக்கு திருப்பி கிடைக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு தாந்திரிக ரீதியான எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு தொடர்ந்து பொருள் தொலைஞ்சிகிட்டே இருக்கும், இது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருப்பாங்க. ஒரு 1000 ரூபாய் வச்சுருப்பாங்க, சில பேர் 10000 விட்டவங்களாம் இருக்காங்க, சில பேர் லட்சத்தில் சும்மா வெளியே வச்சுட்டு போய் தொலைச்சி போனவங்களாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள். அவங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டாகவே இருப்பாங்க, மறந்து மறந்து தொலைச்சிட்டே போவாங்க, தங்கத்தை வச்சுட்டு போயிடுவாங்க, பர்சை வச்சுட்டு போயிடுவாங்க, எதையாவது ஒன்று தொலைச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தொடர் தொலைவாகவே உங்களுக்கு இருந்துட்டுருக்குன்னா உங்கள்கிட்ட ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய், அங்கே போய் பில்டப்லாம் கொடுக்காம, சாமி சாமின்லாம் கூப்பிடாம, ஜோதிடர்லாம் சாமிலாம் கிடையாது, நாங்களாம் ஒரு சாதாரண கன்சல்டன்ட், காசு வாங்கிட்டு தான் எல்லாருமே ஜோதிடம் பார்க்குறோம். அதனால் அங்கெல்லாம் போய் அது மாதிரிலாம் பேசாமல், அது என்னன்றதையும் சொல்லாமல் ஜாதகத்தை பேச விடுங்க. அந்த ஜோதிடரை பேச விட்டுட்டு, ஜாதகம் பார்க்க வந்திருக்கோம், நீங்கள் தான் பலன் சொல்லணும்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க. அந்த கிராமத்துலேருந்து வர்றவங்களாம் இதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. ஜோதிடம் கேட்க வரும்போது இப்போ சாமை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அப்படியே மூஞ்சியவே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி தான் ஜோதிடம் ஆக்சுவலாக கேட்கணும். அப்போ தான் அந்த ஜோதிடரோட ஸ்டஃப் உங்களுக்கு என்னன்னு புரியும், சரிங்களா? அப்போது அந்த மாதிரி விஷயங்களை கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எல்லாம் அவங்க சொல்லி முடிச்சுட்டு அவங்களே டயர்டாக அப்படின்னு நிறுத்தும் போது, அப்போது உங்கள் கேள்வி கேளுங்க, இது மாதிரி பொருள்கள்லாம் தொலைஞ்சிட்டே இருக்கேன், இது எந்த பாவத்தினால இப்படி இருக்குது, எதனால் இப்படி நடக்குது, அதுக்கு நான் என்ன வழிபாடு பண்ணணும் கேட்கலாம். ஏன்னா சி, இப்போ நம்ம சர்வீஸ் யாரும் பண்ணாதவங்கள்ட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீங்கள் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரியா? அப்போ அந்த மாதிரி விஷயங்களை போய் கேள்வி கேளுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கே, இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும், என்ன வழிபாடு பண்ணணும், என்ன சுவாமியை கும்பிடணும், இப்போ பண்ணால் நான் எப்படி அதில் பண்ணிக்கலாம், பர்மனெண்ட்டாக தொலையாமல் இருக்கிறதுக்கு என்ன, அதையும் ரெமெடிக்கலாக தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை எங்கள்கிட்ட நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறோம், தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்களும் பார்த்து தரோம். இதே போல் இது இல்லாமல் இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், தாந்திரிக ரீதியாக என்ன மாதிரி வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமியில் இதை ஆரம்பிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஓரளவு தெரியுது இந்த மாதிரி ஒரு மனிதர் தான் எடுத்துட்டார் அப்படின்னு தெரியுது, ஆனால் இது வந்து உங்களுக்கு சூட்சமமாக தெரிஞ்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த தாந்திரிக இது சொல்கிறேன், இது தாந்திரிக தண்ணி பிரயோகம்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணணும், ஒரு இதை எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிண்ணம் எடுத்து வச்சுட்டு, இந்த கிண்ணம் வந்து பிளாஸ்டிக் இருக்கக்கூடாதுங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் பித்தளையோ இல்லைனா எவர் சில்வரும் வேண்டாம், பித்தளை எடுத்துக்கோங்க இல்லை வெங்கலத்தில் எடுத்துக்கோங்க. இதில் நீர் எடுத்து வச்சிடணும். இந்த நீர் எடுத்து வச்சுட்டு இதை எங்கே வைக்கணும், சுவாமி இடத்துல வச்சிடணும். இந்த சுவாமி இடத்துல வச்சுட்டு இதில் கொஞ்சோண்டு என்ன பண்ணுங்கன்னா, ஏலக்காய் போட்டு ஏலக்காயை பிடிச்சி போட்டுறதும், அதே மாதிரி வெற்றி வேர், இந்த வெற்றி வேர் பொடின்னே கிடைக்கும், இல்லை வெற்றி வேரை வாங்கி நீங்களே பொடியாக்கி அதுக்குள்ளே தூவி விட்டுறதும், அதே மாதிரி இல்லை வெற்றி வேரையே உள்ளே வச்சிடுறதும், அதே மாதிரி இல்லை நிறைய போட்டுறது இங்கே கச்சக்கச்சான கொஞ்சம் பேருக்கு, சரிங்களா? அதை நீங்கள் போட்டுறதும், அதே மாதிரி பச்சைக்கருப்பூட்டத்தை பொடிச்சு அதுக்குள்ளே போட்டுறதும், இதை நீங்கள் பண்ணிடணும். இதை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை கூப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விநாயகருக்கு வந்து இதுக்குள்ளே போட்டுறக்கூடாதுங்க, வெளியே அருகம்புல் எடுத்துகிட்டு ஒம்பக்கரத்துண்டாயி ஹும் ஸ்வாகா, ஒம்பக்கரத்துண்டாயி ஹும் ஸ்வாகா, ஒம்பக்கரத்துண்டாயி ஹும் ஸ்வாகா, இது அத்தர்வண வேத ரீதியான பீஜ அக்ஷர மந்திரம். இதை நீங்கள் மனசார சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடணும். இந்த குலதெய்வத்துக்குன்னு சில மந்திரங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்ததுன்னா அந்த மந்திரங்களை சொல்லிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து காளி தேவி தான் குலதெய்வமாக இருந்தால் காளி தேவி காயச்சரிகா பராக்குன்னு சொல்லுங்கள், மனசார கும்பிடுங்க. இதை மனசார கும்பிட்டுட்டு இப்போ இந்த இது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மனசார நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ஜஸ்ட்டு பாருங்கள். இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கணும்னா, இந்த மாதிரி இந்த நபர் தான் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன், இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, இதை நீ தான் எனக்கு காட்டி கொடுக்கணும்ன்ற சங்கல்பத்தை மட்டும் நீங்கள் வைங்க. இந்த சங்கல்பத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு உங்கள் சுவாமிக்கெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை பார்த்துட்டே வாங்க. இது ஒரு பிரயோகம், இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி இந்த பிரயோகத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் டெய்லி செய்யணும். இந்த பூஜையெல்லாம் செய்கிறீங்கன்னா மினிமம் ஒரு மண்டல காலங்களுக்குள்ளேயே உங்களுக்கு கிடச்சிரும், ஆனால் அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் விடாமல் செஞ்சிங்கன்னா அது குறி கொடுத்துரும். இது ஒரு வகையான செயல்முறைங்க. இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கான பாதையை கொடுத்துரும், இப்படி இருக்கலாங்கிற ஒரு பர்செப்ஷன்ஸ்குள்ளே உங்களை கொண்டு போவோம், அந்த டைரக்ஷன்ஸை நோக்கி கொண்டு போயிடும், புரியுதுங்களா? சில நல்ல ஒரு பக்தியாக இருக்கிறவங்களுக்கு இதை பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், யாருன்றதை காட்டியே கொடுத்துரும், சரிங்களா? இவங்க தான் இப்படி தான் வந்தாங்க, இப்படி தான் வந்தாங்கன்ற வரைக்கும் நீங்கள் தைரியமாக போய் அடுத்த லெவலுக்கே போயிடலாம். இதை உணர்வு ஆத்ம ரீதியாக நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லையா, ஸ்தூலங்களை பார்க்கலாம், சூட்சமங்களை வந்து உணரத்தான் முடியும்,
சரிங்களா? அப்படிங்கும் பொழுது அது சூட்சம ரீதியாக நீங்கள் ஒரு கேரண்டீடான ஒரு ரிசல்ட்ஸ்க்கே நீங்கள் போயிடலாம். அப்படிங்கும் போது இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கும் போது யாருன்னு தெரிகிறவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு மெத்தட் அன்பர்களே. சரி, எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, யாரோ ஏதோ வச்சுட்டேங்க, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, விடாமல் நீங்கள் ஒரு கருப்பு கலர் துணியை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கருப்பு கலர் துணியில் எடுத்து வச்சுட்டு மனசார உங்களுடைய ஒரு கருப்பு கலர் துணியை, ஃப்ரெஷ்ஷான துணியாக இருக்கட்டும், ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இந்த காசை எங்கே நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு தான் கொடுக்க போகிறீங்க. அப்போது ஒரு கைப்பிடி, இது ஆணாக இருந்தால் வலது கையில் எடுங்க, பெண்ணாக இருந்தால் இடது கையில் எடுங்க. இந்த காசை எடுத்து அள்ளி, அது 5 ரூபா காயினாக இருக்கலாம், 10 ரூபா காயினாக இருக்கலாம், 1 ரூபா காயினாக இருக்கலாம், அதை கையில் எடுத்துகிட்டு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் லெஃப்ட்டில் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துன்னு மனசார குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சிட்டு எனக்கு யார் எடுத்தாங்க என்னன்னு தெரியாது, எனக்கு அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வைங்க. வச்சுட்டு அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கருப்பு கலர் துணி, அந்த துணியவே வந்து கருப்பு துணி, அந்த துணியவே சுற்றி அதை கட்டி சுவாமிக்கிட்ட வச்சுருங்க. இதை நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்லிகை பூவால், சரிங்களா, மல்லிகைப்பூவை தொடுத்த மல்லிகைப்பூவை ஒப்பிக்கக்கூடாது, தனியாக மல்லிகைப்பூவை எடுத்துகிட்டு மனசார உங்கள் குலதெய்வத்தை நினச்சி அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க. என்னன்னு சொல்லி கேட்கணுன்னா, எனக்கு வேணும், என் பொருள், எனக்கு தொலைந்த பொருள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போடுங்க. இதில் என்ன சூட்சமம்னா, உங்களுக்கு அந்த பொருள் வந்து கிடச்சிரும், இது வந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே கிடச்சிரும். சில நேரங்களில் ஒரு சில பொருள்கள் காணாமல் போயிடுத்துன்னா வந்து உங்களுக்கு ஒரு சில போக வேண்டியது, தலைக்கு வந்து தலப்பாகையோடு போகணும் அப்படிங்கிற மாதிரி சில கணக்குகளும் உண்டுங்க. அது சுய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அது தெரியும். அப்படி ஒரு வேளை அது போயிடுச்சு அப்படின்னா, இந்த பூஜைகள் முடிச்சுட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா தயவு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை மறந்துடுங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய லெவல் பூஜைகளுங்க, இதை நீங்கள் எளிமையாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஒரு பீரியட்லேயே உங்களுக்கு கிடச்சிரும், ஒரு மண்டலத்தில் கிடைக்கும், சில பேருக்கு 96 நாள் கிடைக்கும், அதை ஒரு பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆனால் உங்கள் சிந்தனைகளை அதுக்குள்ளேயே வைங்க, சரிங்களா? இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா இது கிடச்சிரும். ஏன்னா சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நகை திருட்டு போய் இந்த பூஜைகள்லாம் பண்ணி ஒரு கரெக்டாக வந்து 6 மாதம் கழித்து அது ஒரு 1.5 கிலோ நகைக்கு மேலே உள்ள நகை, அவங்களோட நகையே சில வந்து ஒரு சில நபர்கள் தான் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களே வந்து கொடுத்த இதெல்லாம் உண்டு, ஹிஸ்ட்ரிலாம் உண்டு. அதுக்கு இந்த பிரயோகங்கள் தான் பயன்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இதுங்க. இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான பூஜைகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸுக்குன்னு நிறைய வீடியோஸ் உள்ளே வச்சுருப்போம். அதையும் நீங்கள் போய் கண்டு கழிக்கலாம், அதாவது கண்டு பயனடையலாம் நண்பர்களே. இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். லோக்கா சமஸ்தா சுகினோ பவந்து. உங்களுக்கு கிடைச்ச ஒருவேளை பிடிக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பயனடைஞ்சாலும் அது இந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் நண்பர்களே. மார்ச் மாதம் 7ஆம் தேதி வாராகி அம்மனுக்காக ஒரு வாராகி அம்மன் பூஜை பண்ண போகிறோம். அம்போ நேயர்கள் வந்து எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கிறதுக்கும், அதே மாதிரி எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் உடைக்கும். எப்படி நம்ம விஜயதசமிக்கு வந்து பூஜையில் கலந்துக்கிட்டவங்க எவ்வளோ எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் என்ன கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி இந்த வாராகி அம்மன்றது உங்களுக்கே தெரியும். வாராகி அம்மன் எப்படி சக்தியான அம்மன், எல்லா வகையான பூஜைகளும் அங்கே நடக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்கணும்னு வரீங்க, ஒரு வியூவராக இருந்து நான் பார்க்கணும்னு நினச்சி வர்றவங்களுக்கு கட்டணம் கிடையாது நண்பர்களே. இல்லை நான் அந்த பூஜையை உட்காந்து செய்யணும், நான் அந்த பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு எங்கள் உங்கள் ஆத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எளிமையான கட்டணங்கள் தான் நம்ம வாங்குவோம். மித்தவங்க மாதிரிலாம் நெறியெல்லாம் வாங்க மாட்டோம். அதனால் அந்த பூஜைக்குள்ள செலவுகள், அதுக்கு மாதிரி பேசிக்கான செலவுகள் தான் நம்ம வாங்குவோம் நண்பர்களே. அந்த மாதிரி கொடுக்கும் பட்சத்தில் நீங்களும் வந்து கலந்துக்கலாம். அது திருச்சி சென்னையான்னு டிசைட் பண்ணலாம் நண்பர்களே. நீங்களே அந்த ஓட்டிங்கில் கலந்துக்கோங்க. திருச்சி சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அது பஞ்சமி தேதியில் மார்ச் 7ஆம் தேதி ஈவினிங் டைத்தில் இருக்கும் நண்பர்களே. அதுலேயும் வந்து கலந்துக்கலாம். ஸ்ரீ தாந்திரிக் astrology.com போய் பார்த்தீங்கன்னா தாந்திரிகம் சம்பந்தமான நிறைய பொருள்களும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு கட்டணங்கள் உண்டு. பானலிங்கம் இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம். திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.